ஹாய் மக்களே, நம்ம இப்போ எங்கே போகிறோம்னா மச்சானுக்கு ஒரு 6 மணி ஆனாலே ஒரே தலைவலி. வாடா மச்சான், அந்த தலைவலிலாம் ஒரே நிமிஷத்தில் டபால் டபால்னு போய்க்கிறோன்னு. நம்ம விறுவிறுன்னு கூட்டு போன இடம் தான் நெல்லை கருப்பட்டி காஃபி ஷாப். இந்த கடை எங்கே இருக்குன்னா மதுரை டு தூத்துக்குடி பைபாஸ் ரோட்டில் காந்தி நகர் ரீஜன் ஜவுளி கடையில் அருகாமையில் அமைந்துள்ளன. என் ஃப்ரெண்டு கேட்குறேன், என்னடா ஆறுன்னு கலர் கலராக ஜொலிக்குதே. அதான்ப்பா நம்ம கருப்பட்டி காப்பி சார், சும்மா பல பலன்னு ஜொலிக்கணும்ல. எனி டைம் நம்மளுடைய மக்கள் கூட்டம் இருந்த மணிக்கே தான் இருக்குது. அதுவும் ஒயிட் சுகரே இல்லாமல் கருப்பட்டி பேஸ் பண்ணி பண்ணுறதுனால மக்கள் உடல்நலத்துக்கு ஒரே ஆரோக்கியம் தான். இப்படி சொன்னதுக்கப்புறமா நம்ம ஆயுசமாக இருக்குமா? ஒல்டா மஜா சும்மா டமால் டுமால்னு சொல்லிட்டு திருநெல்வேலி முந்திரி அல்வா, திருநெல்வேலி நெய் அல்வா, திருநெல்வேலி கருப்பட்டி அல்வான்னு சும்மா பயங்கரமாக டேஸ்ட் பண்ணதில் வேற லெவல் பங்கமாக இருந்துச்சு. நம்ம அண்ணன் டீ காபி போறதுக்கா பல ஜாக அடிக்க வச்சிருந்தாப்புல. இது என்னன்னு கேட்கறக்குள்ளையுமே கிளாஸ்ல கருப்பட்டியை போட்டு போடு, அங்கிட்டு வராத்து இங்கிட்டு வராத்து, மேல வராத்து கீழே வராத்துன்னு சும்மா சொல்ல சொல்ல சும்மா பயங்கரமா கையில கொடுத்துட்டாப்புல. என் ஃப்ரெண்ட் சும்மா இல்லாம படக்குன்னு கலாச்சிட்டான், தலைவரை காப்பினா சூடா தான் இருக்கு, உனக்கு என்ன பிரிட்ஜில் எடுத்தா தராங்க? சரியாப்பா சரியாப்பா, நம்ம நேரம்டான்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் காப்பியை கையில கொடுத்தாப்புல. உண்மையாவே டேஸ்ட்னு பாத்தீங்கன்னா பயங்கரமா இருந்துச்சு. நீங்க கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணுங்க, நல்ல ஒரு குட்னஸோட அழகா இருக்கு. கடையில கொஞ்சம் என்னென்ன ஃபேமஸ் நல்லா கொஞ்சம் ஸ்பெஷல் ஐட்டம் இதுன்னு நல்லா. ஸோ நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் கருப்பட்டி தான் பேசிக்கு, கருப்பட்டி நாட்டு சக்கரை. ஸோ அதில் எல்லாமே பண்ணுறோம். இப்போ காஃபின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கருப்பட்டி காஃபி, கருப்பட்டி டீ அந்த மாதிரி பண்ணுறோம். அதே மாதிரி ஸ்வீட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அல்வாவே வந்து நமக்கு வந்து மெயினாக வந்து அல்வா இருக்கும். அல்வா பார்த்திங்கன்னா ஒரு 5 வெரைட்டிஸ் வச்சுருக்கோம். கருப்பட்டி அல்வா, முந்திரி அல்வா, மஸ்கோத் அல்வா, நெய் அல்வா, திருநெல்வேலி நார்மல் அல்வா அப்படின்னு அல்வாவே வெரைட்டிஸ் வச்சுருக்கோம். அதே மாதிரி ஸ்வீட்டுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மைசூர் பாக்கில் நம்ம வந்து எல்லாமே வந்து ஆர்கானிக் பேஸ் பண்ணி பண்ணுறோம். இப்போ மைசூர் பாக்குனா இப்போ பலாப்பழம் மைசூர் பாக்குனா பலாப்பழத்தை வந்து பாயில் பண்ணி அதில் வந்து மைசூர் பாக் பண்ணுறோம். அதே மாதிரி வந்து கருப்பட்டி மைசூர் பாக் இருக்குது, அதே மாதிரி பால் தட்டு இருக்குது, அதே மாதிரி கொய்யாப்பழம் மைசூர் பாக்குனா கொய்யாப்பழத்தையும் நம்ம வந்து பாயில் பண்ணி கொய்யாப்பழத்தையும் பண்ணுறோம். எல்லாமே ஆர்கானிக் பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுறோம். இப்போ நம்ம எல்லாமே இப்போ வந்து ஒயிட் சுகரே சேர்க்காமல் இந்த வந்து எல்லாமே பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. பூராமே கருப்பட்டியில் வந்து திருநெல்வேலி அல்வா எல்லாமே கொஞ்சம் ஃபேமஸாக இருக்குன்றீங்கன்னா அதே பண்ணி அது வந்து மக்களுக்கு எந்த லெவலில் வந்து பெனிஃபிட்டாக இருக்குண்ணே? இப்போ வந்து கருப்பட்டி அல்வான்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு எந்த லெவலில் பெனிஃபிட்டாக இருக்குது, மக்களுக்கு எந்த லெவலில் உடல் நலத்தில் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எந்த லெவலான இருக்குது? இப்போ ஆக்சுவலாக நமக்கு முன்னாடி ஒரு 30 வருஷம் மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு டீ காஃபி அப்படின்னாலே வந்து கருப்பட்டியில் தான் பண்ணுவாங்க, இல்லைனா வெள்ளத்தில் பண்ணுவாங்க. ஸ்வீட்டுன்னு எடுத்துக்கிட்டாலுமே வந்து கருப்பட்டி நாட்டு சக்கரை அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ ஒரு 30 வருஷத்துக்கு மாதிரி எல்லாமே நமக்கு எல்லாமே ஆர்கானிக் பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு, எல்லாமே உடல் ஆரோக்கியமாக தான் இருந்துச்சு. எப்போ நமக்கு இந்த ஒயிட் சுகர்ன்ற ஒரு விஷயத்தை நம்ம உள்ளே கொண்டு வந்தோமோ அன்றைக்கே நம்ம உடல் ஆரோக்கியம் எல்லாமே கெட்டுப்போச்சு. பட் ஆனால் அந்த பழைய பாரம்பரியத்தை மீட்டெடுக்கிற அந்த ஒரு முயற்சி தான் இந்த கடையும். இப்போ நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆர்கானிக் பேஸ் பண்ணி தான். இப்போ நீங்கள் ஒரு 6 வயசு குழந்தையிலேருந்து 90 வயசு வயசானவங்க வரைக்கும் வந்து நம்ம கடையில் எதுனாலும் சாப்பிட்லாம். எல்லாமே ஹெல்த்தி வேஸ் தான் அவங்களுக்கு வந்து. இப்போ குழந்தைங்களுக்கே பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்துறாங்க, எல்லாமே ஹெல்த்தியாசான ஸ்நாக்ஸ் உங்களுக்கு வேணும்னா தாராளமாக நம்ம கடைக்கு வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து பீட்ரூட் சேவ் இருக்குது, பூண்டு ரிப்பன் பக்கோடா இருக்குது, ராகி சேவல் இருக்குது, கம்பு சேவ் இருக்குது, இது எல்லாமே ஆர்கானிக் பேஸ் பண்ணி மில்லட்டில் உள்ளது. அதே மாதிரி ஸ்வீட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பாசிப்பயிருப்பு லட்டு, தினை லட்டு, சிறுதானிய லட்டு, கருப்பு உளுந்து லட்டு, இந்த மாதிரி எல்லாமே ஸ்வீட்லேயும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக நீங்கள் கொடுத்து வர்றதுக்கு நீங்கள் தாராளமாக தைரியமாக கொடுத்து விடலாம். எல்லாமே ஆர்கானிக் பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுறோம். அப்படியாண்ணே, எல்லாம் சந்தோஷம்ண்ணே. இப்போ வந்து நம்ம வந்து காஃபி ஐட்டத்தில் வந்து எப்படின்னா கருப்பட்டி காஃபி இருக்குது, இதில் டீ எல்லாமே நீங்கள் எல்லாமே வந்து கருப்பட்டியெல்லாம் பண்ணுறீங்கன்னு கேள்விப்பட்டேனே, அது எப்படி எனக்கு கொஞ்சம் சொல்லிவிடும். ஆக்சுவலாக இப்போ காஃபின்னு பார்த்துக்கிட்டா நீங்கள் நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் காஃபியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா எல்லாமே ஒயிட் சுகர் தான் இருக்கும், ஒயிட் சுகர் பேஸ் பண்ணி தான் இருக்கும். பட் ஆனால் நம்ம காஃபியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா கருப்பட்டியில் தான் கொடுக்குறோம். காஃபினாலும் சரி, டீனாலும் சரி, பால், சுக்கு காஃபி எல்லாமே பார்த்திங்கன்னா கருப்பட்டியில் கொடுக்குறோம், இல்லை நாட்டு சக்கரை. இது எல்லாமே என்னென்னா உங்களுக்கு வந்து ஆர்கானிக் பேஸ் பண்ணியிருக்கும், உங்களுக்கு போனுக்கு ரொம்ப நல்லது. பெண்கள் வந்து கருப்பட்டின்னு மெயினாக சேர்க்கணும், அவங்களுக்கு வந்து உடம்புக்கு வந்து கருப்பட்டின்றது ரொம்ப மெயினான விஷயம். ஸோ அதெல்லாம் இப்போ எல்லாமே விட்டுட்டாங்க. ஸோ பெண்களுக்கு வந்து கருப்பட்டி வந்து அவங்களுக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான விஷயம். குழந்தைங்க அதே மாதிரி கருப்பட்டி சேர்த்தா அவங்களுக்கு வந்து எலும்பு வளர்ச்சி இருக்கும், எலும்பு வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அவங்களுக்கு வந்து. ஸோ கருப்பட்டின்றது உங்களுக்கு லைஃப்பில் உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம், அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லாமே பண்ணுறோம். மக்களே, இப்போ அண்ணன் இங்கே இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே ஒரு கருப்பட்டியில் தான் எல்லாமே செய்கிறோம். மித்தபடி ஒயிட் சுகரோ எதுவுமே வந்து
மிக்ஸ் பண்ணுறதில்ல, ஃபுல் அண்ட் ஃபுல் கருப்பட்டி தான். அதனால் நம்பி வந்து நீங்கள் வந்து மக்களுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு இது. அதனால் நீங்கள் நான் கண்டிப்பான முறையில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணணும் சரிங்களா? இப்போ வந்து அண்ணன் இந்த கடை லொக்கேஷன் எங்கே அமைஞ்சிருக்கு? ஆக்சுவலாக இப்போ இந்த கடை பார்த்தீங்கன்னா நமக்கு தூத்துக்குடி மதுரை பைபாஸில் அமைஞ்சிருக்கு. நீங்கள் காந்திநகருக்கு வந்துட்டிங்கன்னா காந்திநகர்லேருந்து தூத்துக்குடி பைபாஸில் ஒரு ஜஸ்ட் ஆன் த வேலை நடந்து வர தூரம் தான் இருக்குது உங்களுக்கு. அதுக்கும் மேலே உங்களுக்கு நல்லா இன்னும் கிளியராக சொல்லணும்னா ரீஜன் ஜவுளி கடைக்கு பக்கத்தில் தான் நம்ம கடை இருக்குது. ஸோ நீங்கள் வாங்க, கண்டிப்பாக வந்து நம்ம கடையில் வந்து கருப்பட்டி காஃபி, கருப்பட்டி டீ இது எல்லாமே டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸ்வீட்டு காரையா ஸ்நாக்ஸ் எல்லாமே டேஸ்ட் பண்ணி பாருங்கள். எல்லாமே ஹெல்த்தி வேஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வாங்க, வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இவங்கள்ட்ட லட்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கருப்பட்டி பேஸ் பண்ணி குட்னஸோட ஒரு ப்ரொஃபைட்டை அழகாக வச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு ஒரு பிசினஸை பியூராக அழகாக கொண்டு போகணுமோ அந்த அளவுக்கு ப்ரொஃபைட்டை அழகாக பண்ணுறாங்க மக்களே. பீப்புள் நீங்கள் ஹாப்பினஸாக இருக்கணும், உடல் நலத்துக்குமே ஆரோக்கியமாக இருக்கிறதுனால ஒரு திங்க் பண்ணி பண்ணுறாங்க அழகாக. கண்டிப்பான முறையில் டேஸ்ட் பண்ணுங்கள், பக்கா குவாலிட்டியாக இருக்குது டேஸ்ட். டெடி அருண் யூடியூப் சேனலுக்கு உங்களோட ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டே இருங்க மக்களே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ. தேங்க்யூ.